அன்பார்ந்த அனைவருக்கும் அன்பு வணக்கங்க. நம்ம சேனலில் இன்றைக்கான ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பட்டாணி உருளைக்கிழங்கை வச்சு சூப்பரான ஒரு கிரேவி தாங்க செய்ய போகிறோம். இந்த கிரேவி செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான், அதே நேரத்தில் டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ரிச்சாக இருக்குங்க. அதை செய்கிறது எப்படின்னு வாங்க இப்போது பார்க்கலாம். முதல்ல இந்த கிரேவிக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 வரமிளகாய் சேர்த்து விட்டுட்டு இதை வந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு பெரிய வெங்காயங்க, ஒரு 2 பெரிய வெங்காயம் சின்னதாக இருந்தது அதை நான் எடுத்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் ஒரு 10-15 பல் போல் பூண்டு, இது எல்லாமே இதை வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்தாலே போதும். இதை ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறலாம். அடுத்து குக்கரில் நம்ம காலையில் செய்ய போகிறோன்னா முத நாள் நைட்டே ஊற வச்சிடணுங்க பட்டாணி. நான் இன்றைக்கி 200 கிராம் அளவுக்கு பட்டாணி எடுத்து முத நாள் நைட்டே ஊற வச்சுட்டேன். அதை குக்கரில் சேர்த்துட்டு 2 உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு தோல் சீச்சிட்டு அதுவும் அது கூடவே சேர்த்து விட்டுட்டு, இந்த பட்டாணி உருளைக்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் சேர்த்து விட்டுட்டு, இந்த பட்டாணிக்கு தேவையான உப்பையும் அதிலே சேர்த்து விட்டுட்டு குக்கரை லாக் பண்ணிடுங்க. குக்கரை லாக் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. 3 விசிலுக்கு மேலே விட்டோன்னா இது வந்து ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆயிரும், 3 விசிலே சரியாக இருக்கும். இப்போது விசில் வரட்டும். இப்போது சரியாக 3 விசில் வந்து விசில் நல்லா அடங்கிருச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பட்டாணி உருளைக்கிழங்கு ரெண்டுமே நல்லா வெந்து வந்திருக்குதுங்க. ஒரு சில பட்டாணி வந்து வேகிறதுக்கு லேட் ஆகும், கையில் எடுத்து பாருங்கள் நல்லா நசுங்கி வந்துருச்சுன்னா அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்படி ஒரு வேளை வேகலைன்னா நீங்கள் மறுபடியும் ஒரு 2 விசிலோ 1 விசிலோ வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கணுங்க. இந்த கிரேவியை பொறுத்த வரைக்கும் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க, தாளிப்புக்கு நம்ம எதுவுமே சேர்க்க வேணாம். 2 பெரிய வெங்காயம் நல்லா நீல வாக்கில் நல்லா நைஸாக அரிஞ்சிட்டு அதை வந்து சேர்த்துருக்கேன். வெங்காயம் இந்த அளவுக்கு செவந்து வந்ததுக்கப்புறம் இதில் 2 பழுத்த பெரிய தக்காளிங்க மிக்சி ஜாரில் அடிச்சுட்டு அதோட பியூரி இதில் வந்து நம்ம சேர்த்து விட்டுட்டு 1 நிமிஷம் போல் மிதமான சூட்டிலே வந்து இதை வந்து வதக்கி விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம பொடி ஆட் பண்ணிடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மல்லித்தூள். தனி மிளகாய்த்தூள் தனி மல்லித்தூள் தாங்க இந்த குழம்புக்கு ரொம்பவே டேஸ்ட்டு கொடுக்கும். அந்த மிளகாயோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை இதில் வந்து சேர்த்துடலாம். சேர்த்து விட்டுட்டு 1 நிமிஷம் போல் வதக்கி விடுங்க. எல்லாம் வதங்கி எல்லாம் சுழண்டு இந்த இது போல் வந்துட்டுருக்கிற ஸ்டேஜில் வேக வச்ச பட்டாணி உருளைக்கிழங்கை இப்போது இந்த ஸ்டேஜில் இதில் சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து பட்டாணிக்கு உருளைக்கிழங்குக்கு மட்டும்தான் நம்ம வந்து உப்பு சேர்த்தோம், இப்போ இந்த கிரேவிக்கான உப்பும் சேர்த்து விட்டுட்டு இந்த குழம்பை பொறுத்த வரைக்கும் கெட்டியாக தாங்க இருக்கணும். நான் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி வந்து சேர்த்துட்டு மிதமான சூட்டில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுருக்கேன், இடையில கலந்து விட்டுருக்கேன். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. ரொம்ப அருமையாகவே அந்த மசாலா எல்லாமே பட்டாணி உருளைக்கிழங்கோடு சேர்ந்து நல்லா வெந்து வந்திருக்குங்க. டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதத்துக்கு கூட ரொம்பவே நல்லா இருக்குங்க. நம்ம இந்த கிரேவி ஒன்று வச்சாலே போதும், நமக்கு எதுவாக இருந்தாலும் ரொம்பவே சூட்டபிளாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் இதையும் போல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்லேயும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம அடுத்த வீடியோலேயே சந்திக்கலாம்.